ஆனந்தனுடைய பாஸ் எஸ்எஸ் வாசன் அவர் தான் தமிழ் சினிமாவினுடைய ஒரு வரலாற்றை புரட்டி போட்டவர். அவர் முப்பெரும் பிதாமகர்கள் சொன்னாக்க, மும்மூர்த்திகள் சொன்னால் எஸ்எஸ் வாசன், ஏவி மெய்யப்ப செட்டியார், அப்புறம் விஜயவாகின் நாகிரெட்டி, இவரை சொல்லலாம். எஸ்எஸ் வாசன் தான் இந்தியாவை விட்டு தாண்டாத சினிமாவை அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போய் சந்திரலேகா, ஔவையார் போன்ற பிரம்மாண்ட படங்களை எடுத்து அமெரிக்காவிலே ஒரு வெளியீட்டு விழா நடத்தியிருக்கார். அந்த காலத்தில் சந்திரலேகாவில் நடித்த அந்த டிஆர் ராஜகுமாரி தான் முதன் முறையாக ஃபாரினில் அமெரிக்காவில் வெளியீட்டு வெற்றி விழாவுக்காக போனவங்க முதல் நடிகை அவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவருக்கு பத்திரிகையும் சினிமாவும் இரண்டு கண்கள். இவருடைய பாஸ் எஸ்எஸ் வாசனுக்கு, அமரர் எஸ்எஸ் வாசனுக்கு ஆனந்தவுடன் பத்திரிகையும் இதுவும் ரெண்டு கண்கள். அந்த பத்திரிகையில் இப்போது 12 பத்திரிகைகள் வருது. அதில் எம்டி அவர் சீனிவாசன், எஸ்எஸ் வாசன் அவருடைய பேரன், அவருடைய ஒருத்தர் பப்ளிஷர் எடிட்டராக இருக்கார், கூட 3 பேர் இருக்கும், அதில் நானும் ஒருத்தர் அப்படின்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4 இதில் தயாரித்து இயக்கிய அனுசத்யா ஷைலஜா, ஷைலஜா என்னுடைய மகள், ஷைலஜாவுடைய ஃப்ரெண்டு அனுசத்யா ஃப்ரெண்டுன்னு நான் வந்து அப்படி சுற்றி வளைத்து சொல்ல விரும்பலை, அவளும் எனக்கு ஒரு மகள் மாதிரி தான். இந்த ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு படத்தை அழகாக தயாரிச்சிருக்காங்க. இதை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக, பார்த்து ரசித்து உங்களுடைய பாராட்டுகளை சொல்கிறதுக்காக நீங்கள் கூடியிருக்கிற எத்தனையோ டைரக்டர்கள் வந்திருக்கிறாங்க, திரைக்கதை ஆசிரியர்கள் சுபா மாதிரியான தனி ஒருவன் ஓக்கோ அந்த மாதிரிய படத்தில் எழுதியிருக்கிற அவர் சுபா மாதிரியான ரைட்டர் வந்திருக்கிறாங்க, அப்புறம் கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் ஸ்டண்ட் இயக்குநர்கள் ஜாகுவா தங்கம் மாதிரியான பெரிய பெரிய இயக்குநர்கள் வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரபல புள்ளிகள் நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, இயக்குநர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கூடியிருக்கிற இந்த அழகான காலை பொழுதில் இந்த படத்தை பார்த்து ரசித்து உங்களுடைய வார்த்தையில் சொல்கிறீங்க. இதில் முக்கியமாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர் வந்து சமீபத்தில் சாகித்ய அகாடமி வாங்கிய ஒரு நாவலாசிரியர், எழுத்தாளர். அவர் வந்து அவர் வேற, ஆனந்தவுடன் வேற இல்லை, ஆனந்தவுடன் குடும்பமும் அவரும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அவர் இங்கே எங்களோட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த சாகித்ய அகாடமி வந்து லேட்டுன்னு தான் சொல்லுவேன் நான், இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கிடச்சிருக்கணும். அது என்ன பண்ணுறது, சிவாஜி கணேசனுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வந்து லேட்டாக தானே கிடச்சிது. அது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஒரு விருது வந்து ரெண்டு விஷயம் உண்டு. விருதுனால் பெருமைப்படுகிறவர்கள் ஒரு படைப்பாளிகள் உண்டு, படைப்பாளிகளால் பெருமைப்படுகிற விருதுகள் உண்டு. இவர் சார் ரெண்டாம் வகையை தான் நான் சொல்ல முடியும். விருதுகள் வந்தாலே ஒரு சிவாஜி கணேசன்கிட்ட தாதா சாஹேப் பால்கே விருது வரும்னா விருது தன்னை தகுதிப்படுத்திக்கணும், அது தகுதிப்படுத்துறது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. அந்த மாதிரி இவர்கிட்ட இந்த விருது வர்றதுக்கு தன்னை தயாரிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது. அதே மாதிரி இயக்குனர் பார்த்திபன் புதிய சினிமா, புதிய பாதை மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பாதையை திறந்து விட்டவர். அவரும் விகடனும் ஒன்று தான். அவர் வந்து சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லுவார், பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில்லை அப்படின்வார் இல்லையா, அதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சும்மா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீண்ட தொடர் கற்று எழுதி வாசகர்களை அதிர வைச்சவர் இயக்குனர். அவர் வந்து சினிமா டைரக்ஷன் தாண்டி அவருக்கான ஒரு இலக்கிய முகம் உண்டு, அவர் இங்கே வந்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை வாழ்த்து. தமிழ் சினிமாங்கிறது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்களோட கதாபாத்திரங்கிறது டிவி ராஜலட்சுமி காலத்துலேருந்து வந்தாச்சு. 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிஸ் கமலான்னு டிவி ராஜலட்சுமி, அவங்க தான் முதல் பெண் இயக்குனர். அதுலேருந்து தாண்டி பானுமதி ராமகிருஷ்ணா, நிறைய பேர், லட்சுமி ரேவதி, நிறைய வந்தாச்சு. அந்த வரிசையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்காக அனுசத்யாவுக்கு உண்டான எல்லா திறமையும் இருக்குது. இந்த படம் மிகச்சிறப்பாக வந்திருக்கு, நான் பார்த்துட்டேன், லேப்டாப்பில் பார்த்துட்டேன், இப்போ ஸ்கேன் பண்ண போகிறாங்க. இதில் வந்து இந்த சிறப்பாக வந்திருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் சொல்லிக்க விரும்புகிறேன், ஏன்னா நானும் இதில் நடிச்சிருக்கேன். ஆனால் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, அது நான் நடித்ததுனால சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லலை. 1.5 மணி நேரம் எடுத்தாங்க படத்தை, 1.5 மணி நேரம் தாண்டி போச்சு. இது ஷார்ட் ஃபிலிம்ன்றதுனால ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கணுன்றதுக்காக நான் நடித்த போர்ஷன் எல்லாம் தட்சிணம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதனால் படம் கிறிஸ்பாக வந்திருக்குது, அதனால் தாராளமாக ரொம்ப சந்தோஷமாக பார்க்க என்ஜாய் பண்ணும்படியாக அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் நானும் இதனுடைய சிறப்புக்கு ஒரு காரணம் என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு சொல்லிக்கொண்டு அந்த இயக்குநர்களை மேலும் மேலும் வளர்த்துக்கு நீ உற்சாகப்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டு உங்களால் அனைவரும் முடிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் வழக்கமாக புடவை கடைக்குள்ளே போனால் அவங்களுக்கான புடவையை செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை உள்ளே போட பொண்ணு
ஒரே நிமிஷத்தில் ஒரு புடவையை செலக்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த புடவை அந்த பொண்ணுக்கானதாக இருக்காது. யாருக்கோ பரிசு கொடுக்கறதுக்கு தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, அதுதான் அவ்வளோ வேகமாக செலக்ட் பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி அனுசத்யா வந்து, எனக்கு அனுசத்யாவை தெரியாது, அவங்களாம் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நான் வந்து மித்ரன்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி நான்காம் மிதின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் வரணும் வந்து பார்க்கணுன்ட்டு. நான் உடனே ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்தில் ஒத்துக்கிட்டேன். அவங்களுக்கே தெரியாது அது எதுக்காகன்ட்டு. அதுக்கு பின்னாடி வேறு அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். அது வந்து சுயநலம் இல்லாத வேறு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் செய்யலாம் அதுக்கு பின்னாடி அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டேன். அது என்னங்கிறது நான் அப்புறமேல சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் ஷைலஜா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அவங்க ஒரு சைக்கராட்டிஸ்ட், அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் இதெல்லாம் கரெக்டு தானா அப்படின்னு. அபிலாஷா, சாரி, படம் பார்த்த டென்ஷனில் பேரெல்லாம் மாற்றிட்டேன். பெண்களுக்கு வந்து பேரெல்லாம் முக்கியம் இல்லை, அழகு தானே முக்கியம். அதை வச்சுக்கிட்டே என்னமோ பண்ணலாம். அதனால் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. நான் வந்து கதைத்திரைக்கதை வசனத்தில் வந்து இன்ட்யூஷனை பேஸ் பண்ணி ஒரு அமலாபாலுக்கும் ஆரியாவுக்கும் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக அதை நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்க. கடைசி வரைக்கும் அந்த சர்ப்ரைஸ் இருந்தது. அப்புறம் எல்லா கேரக்டரைசேஷனுமே ரொம்ப அழகாக இருந்தது. உதாரணத்துக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர், அவர் பேர் என்ன, ஆல்பர்ட்டா, அவரை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணது எப்படின்னா, முதல்ல ஒரு தடவை வந்து மறுக்கிறான், கேமரா கொடுக்க மாட்டேங்கிறான், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வந்து கேமரா கொடுக்குறான், அது ரெண்டாவதுலேயும் அதே மாதிரி அந்த மாதிரி கேரக்டரைசேஷனை ஃபாலோ பண்ணது. அப்புறம் எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. உங்களுடைய இந்த முதல் முயற்சி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், தொடர்ந்து நீங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஒரு பெண் வெற்றி பெற்றால் வந்து அது ஒரு சமுதாயத்துக்கே ஒரு பெரிய வெற்றி மாதிரி. பெண் வெற்றி பெறது எனக்கு பிடிக்கும், அது என்னுடைய பெண்ணாக இருந்தாலும் அந்த வெற்றி அந்த மாதிரி. கதை திரைக்கிற வசனத்தில் வந்து குறும்படம் எடுக்கிற குரங்கு பசங்களா அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். அது வந்து பாபி சிம்மா வந்து ஒரு தடவை என்கிட்ட நைட்டில் ஒரே தகராறு பண்ணார், நீங்கள் வந்து கார்த்திக் சுப்புராஜ் தானே அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஏன்ப்பா நான் கார்த்திக் சுப்புராஜை வந்து நான் அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக கார்த்திக் சுப்புராஜ் வந்து முதல்ல பீட்ஸா இல்லை, ஜிகர் தண்டா தான் அவர் முதல்ல பண்ணுறதா வந்து. ஜிகர் தண்டாவில் அந்த ரோல் நான் தான் பண்ணுறது, பாபி சிம்மா பண்ண வேண்டிய ரோல் நான் தான் பண்ண வேண்டியது. என்கிட்ட வந்து கதை சொல்லிவிட்டு, அப்போ அவருக்கு கிடைச்ச ப்ரொடியூசருக்கு வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ண முடியல அவரால். உடனே வந்து அவர், வேறு ஒரு சின்ன படம் பண்ண போகிறேன், பீட்ஸா, யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். விஜய் சேதுபதினு ஒரு புது பையன், அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ, அதனால் எனக்கு உங்களை காஸ்ட் பண்ண முடியல, அதனால் விஜய் சேதுபதின்னு. அப்படி தான் அவருடைய படத்தோட துவக்கமாக இருந்தது. பீட்ஸா பண்ணது தான் வந்து கார்த்திக் சுப்ராஜோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். முதல் படம் ஜிகிர்தண்டாவை விட பீட்ஸா படம் தான் நல்லாயிருக்கும். அப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட கார்லாம் கிடையாது, அவர் என் ஆஃபீஸ்க்கு வந்தார்னா நான் தான் கொண்டு போய் அவர் பேட்டையில் கொண்டு விட்டுட்டு வருவேன். இப்போ அவருடைய பேட்டைக்காக நம்ம எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி. அதனால் நான் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப வரவேற்கிறவன், நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறவன். நான் வந்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படத்தில் என்னென்னா, தம்பிராமையா ஒரு வயதான, ஒரு சாதிக்க முடியாத ஒரு இயக்குனர், அவருக்கு மற்றவங்க மேலே ஏற்படுற பொறாமை, இந்த புதுசாக வரவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க மேலே ஏற்படுற பொறாமையை காட்டுறதுக்காக நான் அந்த டைலாக் வச்சுருப்பேனே தவிர, இது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக ஒரு டைரக்டர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. நான் புதிய பாதை பண்ணும்போது இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கான வசதி இல்லை, ரெண்டாவது வந்து அப்படி ஒரு ட்ரெண்ட் இல்லை அப்போ. அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு அந்த கதையை சொல்லி அந்த ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம், அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தியிருக்கீங்க. பெண் வெற்றி பெற்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். இப்போ நம்ம அடுத்து சொல்ல போகிறது வந்து ஒரு வெற்றி பெற்ற பெண்ணை பற்றி. இந்த பெண் வந்து பிஇஎன் பெண், வெற்றி பெற்ற ஒரு பெண், ஒரு எழுதுகோள். ஒரு சாதாரண விருதுநகர் இன்றைக்கி வந்து சாகித்ய விருதுநகராக மாறி இருக்குன்னா அதுக்கு காரணமான நல்லா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் கைப்பற்றலாம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய மரியாதைக்குரிய, அன்புக்குரிய, நட்புக்குரிய ஒரு மனிதர். ஷைலஜாவா, அவங்க அனுசத்தியாவோட ஃப்ரெண்டு பேர் என்ன, ஷைலஜா. அவங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த விருதுங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப தாமதமாக கிடச்சிருக்கலாம். புதிய பாதை படத்தில் மனோரமா அவர்களுக்கு வந்து தேசிய விருது கிடச்சிது. அப்படின்னா புதிய பாதையில் மனோரமா வந்து ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து 1000 படங்களை நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது புதிய பாதையாக இருந்தது. அந்த மாதிரி தகுதியானவங்களுக்கு
விருது கொடுக்கறதுக்கு இந்த சஞ்சாரம் வந்து ஒரு காரணமாக இருக்கு தவிர சஞ்சாரம் தான் காரணம் இல்லை. அதனால் அவருடைய படைப்புகள் எழுத்து எல்லாமே வந்து அதுக்குரிய தகுதி உரிய ஒரு விஷயம். இந்த சஞ்சாரத்தை படிச்சுட்டே இருந்து அதிலேயே சஞ்சரிட்டு இருந்ததில் ஸ்டில்ஸ் ரவி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு, சும்மா ஒரு கிளிக் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில். அதில் வந்து ஒரு நாதஸ்வர வித்வான் வந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் ரெண்டு நாதஸ்வரம் அப்படியே இருக்கு சைடில், சும்மா ஒரு கிளிக் அப்படின்னு போட்டிருந்தார். அப்புறம் அதுக்கு வந்து நான் வந்து சம்மந்தமே எல்லாம் உள்ளே போய் ஒரு கமெண்ட் மாதிரி போட்டிருந்தேன், வித்வான் உறங்கினாலும் விழித்து கொண்டு இருக்கும் அந்த இரண்டு வித்தையும் ஊதும் குழல்களும், அது இன்னும் முழிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னென்னா அந்த சஞ்சாரம் படித்ததுனால வந்த அந்த நாதஸ்வர வித்வான் அவங்களுடைய வாழ்க்கை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மங்களமாக நம்ம வாசிக்கிறது கல்யாணத்தப்பெல்லாம் வந்து நாதஸ்வர வித்வான் தான், ஆனால் அவங்கள கூப்பிட்டு ஓரமாக நின்று அப்படி வாசிட்டு போயிடுங்க அப்படின்வாங்க. அப்படி ஒதுக்கி வைக்கப்படுற ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகான ஒரு பதிவு. அதுக்கு இந்த விருது வந்து ரொம்ப பொருத்தமான சரியான ஒரு விஷயம். நான் எப்படின்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில், கிடைக்காத ஒரே பூ வந்து நமக்கு வாய்ப்பு தான். அந்த பூ கிடைக்கும் போதெல்லாம் எங்கேயாவது பூந்து அதை வந்து சந்தோஷப்படுத்திக்க முடியுமான்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நான் சுஜாதா அவர்களோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். ஜெயகாந்தன் அவர்களுடைய கடைசி காலத்தில் அவருக்கு புது சட்டை வேஷெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் பீச்சுக்கு கூப்பிட்டு போய் அவரோட உட்காந்து பேசியிருக்கேன். இப்படிலாம் நம்மளை நம்மளே பெருமைப்படுத்திக்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு பெருமை, அந்த சந்தோஷத்தை காட்டுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி தான் அனுசத்யா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இஸ்ரா அவர்களை வந்து பாராட்டுறதுக்கு இன்றைக்கி உலகமே தயாராக இருக்குது. சக எழுத்தாளர்கள் எல்லாமே இதில் பொறாமப்படாமல் அவரை வாழ்த்துறதுல வந்து ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அதை வந்து அவர் ஏற்படுத்தி வச்சுருக்க ஒரு நட்பு. இப்போ உங்கள் எல்லாரோடைய சார்பாக உங்களுடைய கைத்தட்டல்களோட திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு சண்முகம் மேலே வாங்க. நான் முந்தா நாள் தான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்கலாம் இஸ்ரா சாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொன்னேன். அவசர அவசரமாக அவர் தான் தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தார் ஒரு எழுதுகோல். இது வந்து உங்கள் எல்லாருடைய சார்பாக இன்னும் உங்கள் நல்லா ஓங்கி கை தரலாம். இன்றைக்கி எஸ்ரா அவர்கள் வாங்குகிற கைத்தட்டல் மாதிரி அனுசத்தியா பிற்காலத்தில் நிறைய படங்கள் பண்ணி மிகப்பெரிய பெருமையோடு வாழணும், அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எப்படி கொண்டு சிங் பண்ணுற பார்த்தீங்களா திரு எஸ்ரா அவர்கள் இப்போ பேசுவாங்க. எல்லோருக்கும் வணக்கம். அனுசத்தியாவினுடைய படத்தை பார்த்து பாராட்டுவதற்காக வந்த எனக்கான பாராட்டு விழாவை பார்த்து மாற்றிட்டாரு. நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆச்சரியமாக இருந்தது, ஒருத்தருடைய முதல் படம் இது அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப அழகாக அந்த திரைக்கதையை உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக கனவு பற்றி அவங்க சொன்ன விதம் வந்து அதை ஒரு ஒரு புள்ளியாக இணைக்கிற விதம் வந்து ஒரு நாவலில் சிறுகதைகளில் ஒரு எழுத்தாளர் செய்கிறத போல் இருந்தது. ரொம்ப சிறப்பாக அவங்க எழுதியிருக்காங்க, படமாக்கியிருக்காங்க. படத்தில் நடித்த அந்த நடிகர்கள், தொழில்நுட்ப குழுவினர் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு விருது கிடைத்த உடனே நடக்கிற முதல் பாராட்டு இதுதான். பார்த்திபன் அவர்களுக்கு நன்றி. அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எது செய்தாலுமே ஒரு புதுமையாக செய்யக்கூடியவர். அவருடைய திரைப்படமாக இருந்தாலும் சரி, அவருடைய விழாக்களாக இருந்தாலும் சரி, அவர் கலந்து கொள்ளக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதில் அவர் ஒரு புதுமையை செய்யக்கூடியவர். அப்புறம் எல்லோரையுமே ஒரு மிகப்பெரிய பண்போட நெருக்கத்தோட நட்போட நடத்தக்கூடியவர். எழுத்தாளர்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய உறவுங்கிறது எனக்கு தெரியும். அத்தனை எழுத்தாளர்களையும் அவர்களுடைய இடத்துக்கு தேடி போய் பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதர். அவர் கையால் இப்படி ஒரு பேனாவை பரிசாக வாங்கினதுக்கும் மரியாதைகளை ஏற்றுக்கொண்டதுக்குமாக பார்த்திபன் சாருக்கும் இந்த அவைக்கும் நான் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி அவர் ரொம்ப அழகாக சொன்னார், வந்து திரை உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி படம் எடுக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இதையே வந்து கல்லூரிகளில் படிச்சுட்டு மீடியா படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரையுலகத்தில் இருந்து கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்துகிட்டு திரையில் சாதிக்க விரும்புகிறவர்கள் ஒரு நல்ல குறும்படங்களை எடுக்கிறாங்க. உண்மையில் இந்த குறும்படங்கள் பெரிய படங்கள் அளவுக்கு வரவேற்கப்படணும். தமிழகம் முழுவதுமே இந்த மாதிரியான படங்கள் திரையிடப்படணும். அப்புறம் நமக்கு இங்கெல்லாம் இல்லை அந்த மாதிரி, இதை வந்து ஒரு கட்டணம் செலுத்தி இந்த படங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலம் வரும்னு நம்புகிறேன்.
வந்தால் இந்த படங்களையே நம்ம திரையிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு முழு படமாக்கப்பட்டு தான் திரையிடப்படணும் இல்லை. இந்த படத்தை இப்படியே நீங்கள் வந்து ஒரு அரங்கில் திரையிட்டாலே கூட இது ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா அழகாக இதை செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம், ரவி பிரகாஷ் அவர்களுடைய புதல்வி இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு. அவரெல்லாம் என்னை உருவாக்கியவர்களில் ஒருத்தர். ஆனந்த விகடன் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை என்னுடைய தாய் வீடு போலது. நான் அங்கே ஒரு மாணவ பத்திரிகையாளராக தான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். அதுக்கப்புறம் அதில் நிறைய எழுதியிருக்கிறேன். சொல்லப்போனால் நான் எல்லா நேரங்களிலையும் நான் வந்து விகடனில் நேரடியாக பணியாற்றாலும் நான் ஒரு விகடனுடைய ஊழியன் தான், விகடனுடைய எழுத்தாளன் தான். எல்லா என்னுடைய அங்கீகாரங்களும் விகடனுக்கு சொந்தமானது தான். பாலசுப்ரமணியம் சார் வந்து அவங்களுடைய அன்புங்கிறது மிகப்பெரியது. ஒரு முறை என்னை கேட்கும் போது சொன்னேன், அந்த வயலிலேருந்து உருவானவன் தான் நான். அங்கே ஏராளமான எழுத்தாளர்கள் உருவாகியிருக்காங்க. ஜெயகாந்தன்லேருந்து பலரும் நானும் அங்கே உருவாகியிருக்கிறேன்னு. மற்றபடி எல்லா நேரங்களிலும் நான் ரொம்ப பெரிதாக நினைக்கக்கூடியது வந்து வாசகர்களுடைய அன்பு தான். அவர்கள் தான் எந்த புத்தகமாக இருந்தாலும் முதல்ல பாராட்டுறாங்க, முதல்ல கொண்டாடுறாங்க. அவர்களுக்கு என்னென்னா, நாங்கள் கொண்டாடுகிற ஒன்றை ஏன் அமைப்போ அரசோ கொண்டாடுறதில்லைங்கிற ஆதங்கம் இருந்தது. அது இப்போது தீர்ந்திருக்குன்னு தான் நம்புகிறேன். உண்மையில் நானல்ல, என் வாசகர்கள் தான் கௌரவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வாசகர்கள் இந்த புத்தகத்தை 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாங்கி படித்து கொண்டாடி கௌரவிச்சுட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய எல்லா தரப்பிலிருந்தும் இந்த சந்தோஷம் வந்துட்டுருக்கு. இந்த தருணத்தில் நான் மீண்டும் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பெரிய படங்களை, பெரிய சாதனைகளை நீங்கள் நிகழ்த்துவீங்க. மிகப்பெரிய விருதுகளை வெற்றி பெற நான் வாழ்த்துறேன். நன்றி. படம் ஆரம்பிக்குதோ இல்லையோ பார்த்திபன் சார் பேச்சுக்கு ஃபஸ்ட்டு கேட்டணும். அவரது படத்தோடு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வரதுக்கு முன்னாடி நான் வந்துடணும்னு சொல்லிட்டு வந்தேன். யஸ்ரா சார், பார்த்திபன் சார், வந்தது ரொம்ப நன்றி சார். என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குற பொண்ணு முதல் அட்டம்ப்ட்டு, அதுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணதே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்கிட்ட இப்போ இன்னும் படத்தை காட்டல, இதை நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து படம் பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது. வெரி சர்ப்ரைஸ். நான் நினைக்கல, நான் சும்மா உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம டிஸ்கஷனில் உட்காந்துட்டு சைடில் உட்காந்துட்டு அப்பப்போ ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்கோம். உனக்குள்ளே இவ்வளோ இருக்கா, நீ டிஸ்கஷன் இன்னும் வாயை திறக்கலாமே, ஏன் திறக்க மாட்டேங்கிற? சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் ஒரு கருத்து சொல்லணும்னு வைக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு தாட்டாக இருந்துச்சு. அது ஒரு பெண்ணிடமிருந்து வர லவ்வை பற்றி சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வெளில வரும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படம் விறுவிறுன்னு போச்சு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு தமிழ் திரையுலகம் அப்படின்றது வந்து ஒரு சோகமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உலக அரங்கலை ஹாலிவுட், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சினிமா, அதுக்கப்புறம் வந்து மூணாவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நைஜீரியன் சினிமா. இந்த நைஜீரியாவில் வந்து யாருக்குமே தெரியாது நைஜீரியாவில் படம் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. 20 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு தியேட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா திரைப்பட தொழில் அங்கே எப்படி வளர்ந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, எல்லாருமே என்ன செய்கிறாங்க, வீடியோ ஃபிலிம்ஸாக எடுத்துகிட்டு டிவிடி தியேட்டர்ஸாக போட்டு எல்லாரும் மக்களையும் பார்க்க வைக்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கு செலவழிக்கிறது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்ற மாதிரி செலவழித்து இந்த வீடியோ குறும்படங்களையும் வீடியோ திரைப்படங்களையும் போட்டு வந்து நைஜீரியா வந்து சினிமா வந்து ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகிறதுக்கான இது வந்து சாத்தியக்கூறுகள் இந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா வந்து நாங்கள் கதை பேச ஆரம்பிக்கிறச்ச வந்து விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவோம். இவ்வளோ குறைவான ஒரு பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து இவ்வளோ விறுவிறுப்பாக கொடுத்துருக்காங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு அனுசத்யா அண்ட் டீம். இது வந்து தமிழ் திரையுலகம் வந்து திருப்பியும் வந்து வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு முன்னோடியான திரைப்படமாக நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அவங்களுக்கு எல்லாருமே ஒரு கரகோஷம் பண்ணுங்கள், ரொம்ப ஓங்கி அடிங்க அவங்களுக்கு கரகோஷத்தை. அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து, அவங்க அப்பா எங்கே இருக்காங்க, ரவி சார் எங்கே இருக்காங்க, ஆ அவருக்கு சேர்த்து. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து நீ படம் எடுமான்னு அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். இது வந்து உண்மையில் படம் பார்க்கும்போதே திக் திக் அப்படின்னு இருந்துச்சு, அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. இது உண்மையிலே நடந்ததும் கூட, இந்த நிகழ்வு உண்மையிலே நடந்தது. ஒரு காதலையை கூட்டிகிட்டு போய் சுற்றியால் அடித்து கொன்னார்,
அதை இவங்க வந்து மாற்றி மிக அற்புதமாக திரைக்கதை அமைச்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது மித்திரன் சார் கூட இருந்திருக்காங்க, அதனால் அந்த டேலண்ட் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதெல்லாமல் இங்கே வந்து வாழ்த்தின பார்த்திபன் சார் பொதுவாக புதுமை விரும்பி, அதில் புதுமைங்கிறது இல்லை இருக்காது, அது ஏதாவது ஒரு நல்லது இருக்குன்னு நினைக்கிறவர், அவருக்கும் ஒரு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி ராமகிருஷ்ணன் சார் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கீங்க சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்கள் கூட நாங்கள்லாம் இருக்கிறதில் எங்களுக்கு சந்தோஷம். உண்மையாகவே உங்களுக்கு கூட நாங்கள் இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறதே சந்தோஷம். அவங்க கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடிச்சிருக்க அத்தனை பேருமே நடிக்கலை, வாழ்ந்திருக்காங்க. அதான் உண்மையான விஷயம். ஏன்னா பார்த்து இப்போ யார் வந்திருக்கீங்கன்னு தெரில, அவ்வளோ பிரமாதமாக எல்லாம் நடிச்சிருக்கீங்க. எல்லா டெக்னீஷியனும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் வச்சிங்களா, நீங்களே ஒர்க் பண்ணுறீங்களா? ஆனால் சுத்தியில் அடிக்கிறது என்ன கூப்பிடவே இல்லையே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி வந்து என்ன சார், ஆ நேரம் அடிச்சிட்டாங்க ஒரே அடி. பாவம் அடிப்பட்ட ஒரு வந்திருக்காரன்னு தெரில. இல்லை என்னக்க, இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் இவ்வளோ அழகாக ஒரு கதையை சொல்ல முடியுங்கிறதுக்கு நீங்கள் சொல்லி காமிச்சிருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய படம் எடுத்து நம்பர் ஒன் டைரக்டராக நிச்சயமாக நீங்கள் வருவீங்க. தமிழ் திரையுலகம் உங்களை ஆவலோடு எதிர்பார்க்குது, நிச்சயமாக வாங்க. இதில் நிச்சயமாக வந்து எல்லாருமே ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, கனவுக்காக போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. உங்கள் கனவுகள் நிறைவேறதுக்கு எங்கள் அத்தனை பேரோட வாழ்த்துக்கள். ஏன்னா இதில் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்க அத்தனை பேரும் உங்கள் ஆளுங்கன்னு தெரியும், கரெக்ட் தானே? அத்தனை பேருக்கும் உண்மையில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நன்றிங்க. நீங்கள் அத்தனை பேரும் நண்பன் இருந்தால் உலகத்தில் ஜெயிச்சிடலாங்க, வேறு எது இருக்கோ இல்லையோ, நண்பர் இருந்தால் ஜெயிக்க முடியும். இது சைலஜா மட்டுமல்ல, அணுசக்தியாக மட்டுமல்ல, இந்த நண்பர்கள் கூட்டம் உள்ளே வரும்போதே பார்த்தேன் எவ்வளோ ஒரு அழகான நீட்டாக ஒரு வரவேற்பு. இந்த மாதிரி வரவேற்கும் போதே நான் நினச்சேன், ஓஹோ இது பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். எனக்கும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணாங்க, சார் கண்டிப்பாக வரணுன்னாங்க. நிச்சயமாக வரேன். இன்றைக்கி ஒரு எனக்கு ஒரு வேறு ஒரு வேலை, கிரக பிரவேசம், வேறு ஊருக்கு போனோம், ஆனால் அதை போகாமல் இங்கே வந்தேன். ஏன்னா அந்த கிரக பிரவேசத்தை விட இந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா வரணுங்கிறது எனக்கு நம்பிக்கை. ஏன்னா ரவி சார் வந்து அவ்வளோ வந்து விகடனில் வந்து அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க, அவங்க பொண்ணு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்கள் அப்பாவை ரொம்ப நினைங்கம்மா, அப்பா வந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு பொதுவாக எப்போவுமே நான் சொல்லுவேன், தாயை எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கருவறையிலையும் கோயிலில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தாய் வயிற்றுலையும் கருவறையை வச்சு தன்னோடய குழந்தைங்களை வளர்க்குற அந்த தாயை எப்போவுமே மதிக்கணும். நீங்கள் அந்த மதித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயிக்க முடியும். அதே சமயம் தந்தை தான் பார்க்காத தன் பொண்ணு பொழியும் பார்க்கணுன்ட்டு தலைமையில தூக்கின்னு வச்சு நிற்கிற அந்த தந்தை இருக்கிறாங்க. அந்த தந்தையாக ரவி சார் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல. அதே மாதிரி குரு, உங்கள் குருக்கெல்லாம் மதிப்பு குடிச்சிங்க, குருவுக்கு ரொம்ப சந்தோஷம். மாதா பிதா குருவை நினச்சி அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 என்னை சினிமா கூட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன். ஒரு 1000 படத்துக்கு மேலே ஃபைட் மாஸ்டர் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு திறமையான உங்களை வாழ்த்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உலகத்தில் மூத்த மொழி தமிழ் மொழி, அந்த தமிழில் நீங்கள் எல்லாமே கொண்டு போவாங்க. ஏன்னா தமிழில் கையெழுத்து போடணும்னு எனக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் தமிழ் எப்பவும் மூத்த மொழி. இன்றைக்கி உலகத்தில் வந்து செவ்வாய் கிரகம்ங்கிறது இப்போ கண்டுபிடிச்சாங்க. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னோட தவத்தால் செவ்வாய் கிரகத்தை பார்த்தவன் தமிழன். இப்போ நீங்கள் கொண்டு வந்தது கூட, எங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா இருக்காங்க குணாபாயின்ட்டு, அவங்க வீடு இடிஞ்சு விழுந்துடும்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். இங்கே மணிமாறன்ட்டு அவரும் ப்ரொடியூசர் வந்திருக்காரு என் கூட, அவருக்கு தெரியும் அது. அவங்க வீட்டுக்கு நான் போனதே இல்லை, வட சென்னையில் இருக்குது வீடு. வந்து சைடில் படிக்கட்டு போது கீழே ஒரு கிணறு இருக்குது, உங்கள் வீடு இடிஞ்சு விழுந்துடும்னு நான் சொன்னேன். அவங்க விளையாட்ட நினச்சாங்க, அதே மாதிரி இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்போ நீங்கள் ஒயிட் கலர் சுடிதார் இது நைட்டி போடுறீங்கன்னு சொன்னேன், கரெக்டாக நடந்துச்சு. இது மாதிரி 1-2 இல்லை, நான் நிறைய. ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 65 வயசு, 60 வருஷமாக யோகா பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு யோகா பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் முன்னாடி நடக்கிறது தெரியும். நீங்கள் இந்த சீன் ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னடா அது நம்ம நினைக்கிறதுலாம் நடக்க நம்மக்கு இது மாதிரி நடக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேருக்கு இது நடக்கும்னு நினைக்கிறேன், உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இந்த படம் 4வது விதி படமாக வந்து மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. ஆக்சுவலாக இது ஸ்க்ரீன் பிளேக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி. இதை ஒரு 2.5 மணி நேரமாக பண்ணி இவங்களே பண்ணும்பொழுது இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் வச்சு சீட்டு முனையில் உட்கார்ற அளவுக்கு உலகத்தில் எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய கதை இது.
அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் இது. அதே மாதிரி எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. காரணம் இன்றைக்கி சும்மா ஜாலிக்கு சத்யம் சினிமாவில் போட்டிருக்காங்க தவிர, இது நிறைய மொபைல் ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் ஐபேட்லேயும் பார்க்கக்கூடியதுங்கிறதுனால ரொம்ப அழகாக முன் யோசனையோட எல்லாமே க்ளோஸ் ரேஞ்சே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு நண்பரை பற்றி சொல்லணும்னா, ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா அவங்க நண்பர்களை பற்றி கேளுங்கம்பாங்க. இங்கே எல்லாமே வந்து லெஜெண்டாக வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவர் வந்து இது பார்த்திபன் அவர்கள், அவரை போல் வந்து எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் வந்து புதுமை இருக்கும். அவர் எங்கள் வீட்டில் ரெண்டு கல்யாணத்துக்கும் வந்திருக்கார், என் பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம். இதே மாதிரி வித்தியாசமான கிஃப்ட்டு இன்னும் பத்திரமாக வச்சுருக்கோம். அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், அவர் இப்போ சாகித்ய அகாடமி அவார்டை வாங்கி பெரிய இது. இவங்க ஐஸ்டண்டாக இருக்கிற மித்ரன் அந்த இரும்பு திரை படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டான படம். சில படங்கள் உட்காந்து பார்க்கவே முடியாது. எப்படா இன்டர்வியூ வரும்னா ஆசையாக இருக்கும், ஒன்றுக்கு முட்டும், நாக்கம் தாகம் எடுக்கும். அப்படி இல்லாமல் அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே படம் போன மாதிரி எடுக்கப்பட்ட படம். நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இவர் சொன்னார் வந்து நண்பர்கள், ஆக்சுவலாக ஒரு கல் மேலே கல்லை விட்டுறீங்க, சி ஒரு நாய் மேலே கல்லை விட்டுறீங்க, நாய் ஓடிடும். ஆனால் ஒரு தேனி கூட்டில் கல்லை விட்டுறீங்க, இத்தனை நாயை விட தேனி பலம் கம்மி, அவன் பழைக்க முடியுமா? அது மாதிரி என்விரான்மெண்ட் அட்மாஸ்பியருங்கிறது ரொம்ப முக்கியம். இவருக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அவங்க ஃபாதர் ஆனந்த விகடனில் இருக்காருன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு உண்டு. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் எதுவும் ஆனந்த விகடன் அவங்க எம்டி கூப்பிட்டு போயிருந்தேன். வேறு இவ்வளவு தான் இந்த படத்தை பற்றி அதை நடிக்கனா எனக்கு தெரியும். பெரியவங்கள்லாம் பேசிட்டாங்க. நன்றி. அனு சத்யாவையும் ஷைலேஜாவையும் எனக்கு ரொம்ப ஆரம்ப கட்டத்துலேருந்தே தெரியும். அவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே வந்திருந்தாங்க. அப்போ அப்போவே வந்து சைக்காலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லி அது சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுட்ருப்பாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, மோர் தேன் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. எஸ் யாரோ கேட்டாங்க இதெல்லாம் நடக்குமான்னு, நடக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனில் ஒரு பார்ட் தான். ஸோ ப்ரீ காக்னிட்டிவ் ட்ரீம்ஸ் வரதுண்டு, கொஞ்சம் நீங்கள் சினிமாட்டிக்கு சேர்த்துருக்கீங்க, கொஞ்சம் மசாலா சேர்ந்துருக்கு. பட் இருந்தாலும் அடிப்படை விஷயம் உண்மை. எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு வந்து இந்த ஒரு தலை காதலால் ஏற்படக்கூடிய கொலைகளை வந்து இதில் ஹைலைட் பண்ணி அப்படி பண்ணக்கூடாது, பண்ணாமல் நிறைய பேர் இருக்க முடியும் அப்படின்ற மாரல் கொண்டு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓவரால் வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய ரோலை வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் அ வெரி பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் இன்வால்வ் இன் திஸ். அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அனுசாத்யா அண்ட் டீம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இல்லைண்ணா ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் என்னை பார்த்து. பல பேர் கேட்பாங்க என்ன சார் நீங்கள் இப்போ நடிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, வாய்ப்பு தேடிட்டுருக்கேன் இங்கே கிடைக்கல. ஆ சார் உங்களுக்கு கிடைக்கல அப்புறம் என்ன சார் இருக்காங்க? உண்மையாகவே கிடைக்கலைங்க, முயற்சி பண்ணிட்டுருக்கேன். பட் வேறு ஷோஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன், டிவிலாம் பண்ணிட்டுருக்கேன். என்ன சார் சினிமா நடிப்பு ஓட்டிங்களா அப்படிலாம் கேட்பாங்க. எப்படி ஓட முடியும், அதான பழப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது வாய்ப்பு அப்படின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இவர் சொன்னார் பார்த்திபன் சார். அந்த பூ நானும் மிஸ் பண்ணுறது சார். ஸோ அனு வந்து எனக்கு இதை பற்றி சொல்லும்பொழுது, இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கும்போது, இந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போது, நான் வாங்கி பார்த்தேன் ஸ்கிரிப்டை நல்லாயிருக்கு. அப்புறம் சின்ன பொண்ணாக இருக்கே, நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்குமே, பெரிய டைரக்டர் கூடலாம் அடிச்சிருக்குமே, சின்ன பொண்ணாக இருக்கே எப்படி பண்ணோம் அப்படின்னு சத்தியமாக நினைக்கல நானு. நிஜமா, ஏன்னா அவ்வளோ ஒரு கிளாரிட்டி. இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் கதை, இதுதான் உங்கள் ஸ்கிரிப்ட், இதுதான் உங்கள் கேரக்டர், இதுதான் உங்கள் லுக்ஸு, வந்து நடிச்சு கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, வாய்ப்பு வரதே பெரிய விஷயம். அது ஒரு இயக்குனருடைய படம் வெற்றி பெறதுக்கு வந்து பல நடிகர்கள் கிடச்சிருவாங்க அவங்களுக்கு. ஆனால் ஒரு நடிகர் வெற்றி பெறதுக்கு ஒரு இயக்குனர் கண்டிப்பாக கிடச்சி ஆகணும், நல்ல இயக்குனர். அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அனு சத்யா கிடச்சிருக்காங்கன்னு தோணுது.
ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்களா இதுவரைக்கும் தெரியல, நான் சொல்லியே ஆகணும். இது வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு, எடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு. நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பேன், என்ன அனு நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணலையா, டப்பிங் கூப்பிடலையா, என்னாச்சு டைம் ஆச்சு அப்படின்னு கேட்டிருப்பேன். அவங்க எதுவுமே சொல்லல, இல்லை சார் தியேட்டர் ஃப்ரீ இல்லை, எடிட்டர் ஃப்ரீ இல்லை, அது இல்லை இதுலன்னு சொல்லிட்டு போயிட்டுருவாங்க. ஆக்சுவலாக ஒரு ரீசன் இருக்கு, நீங்கள் சொல்ல நினைக்கிறதே. ஒரு ரெண்டு நாளுடைய டேட்டா இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கடனுடனே வாங்கி பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதை வந்து ரீஷூட் பண்ணிருக்க முடியும். ஆனால் அவங்க அந்த ஹார்ட் டிஸ்க் கம்பெனிக்கு கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக வந்து மெயில் அமிச்சு அமிச்சு இந்த மாதிரி கரெக்டாக எச்சரிக்கை பண்ணி கொடுங்க, அவங்க முடியாதுன்றாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி மெயில் அமிச்சு அந்த இந்த ஹார்ட் டிஸ்க் கம்பெனி நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ரெண்டு டெக்னீஷியன் இங்கே அமிச்சு இங்கே அங்கே ஸ்டே போட்டு அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவை வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் யார் ரீகார்டிங் பண்ணி. ஸோ அது ஏன் சொல்லுவோம்னா, அந்த போராட்ட குணம், அந்த ஒரு ஒரு கரேஜ், அந்த நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அது ஒரு பாயிண்ட்டு. எல்லாமே நல்லதுக்கு தான். ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் வந்து அது முதலே வந்துருந்தா இந்த அளவுக்கு செலிபிரிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கொடுத்து இந்த மாதிரி சத்யம் சினிமாஸில் ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணி மித்ரன் சாரோட குருநாதருக்கு முன்னாடி நீங்கள் படத்தை காட்டணும் அப்படின்லாம் வந்து நடந்திருக்குமான்னு தெரியாது. எல்லாம் நல்லதுக்கு நன்றி. மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷைலஜாவுடைய அப்பா மிஸ்டர் ரவி சொன்னார், அவரும் அனு சத்யாவும் என்னுடைய பொண்ணு மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ அவர் பொண்ணுக்கு பண்ணது ஹெல்ப் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வணக்கம், வாழ்த்து எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வாய்ப்பு அளித்த அனு சத்யாவுக்கு நன்றி. அண்ட் வாய்ப்பு அளிக்க போகிற இயக்குநர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளோ எதிர்பார்க்கல, இவ்வளோ இது வரும்ன்ட்டு. படம் ரொம்ப ஸ்ட்ரகிளோட வந்துச்சு. இதை ஒத்துக்கிட்ட எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூவுக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ராம்ஜி சாருக்கு எஸ்பெஷலி, அவர் சின்ன பொண்ணு அப்படிலாம் ஆக்சுவலி பார்க்கல, அதுதான் உண்மையிலேயே அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து சின்ன டீம் இவங்க அப்படிலாம் எதுவுமே எப்படி யோசிக்காமல் செய்கிறாங்க, எதிர்பார்க்காம எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வீட்டு சாப்பாடு தான் கொண்டு வந்து கொடுப்போம், வேறு எதுவுமே ப்ரொவைட் பண்ணல, ஒழுங்காகவே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியல. ஈவன் அட்ரஸ் கார்த்திக் சார்லாம் பாவம், அவர் வந்து வெயிலில் நிற்க வச்சு, கேரவன் கிடையாது, கார் கிடையாது, எதுவுமே கிடையாது, என்னமோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஆக்சுவலி எடுக்கிறப்போ இவ்வளோலாம் நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. சும்மா ஷார்ட் ஃபிலிமை யூடியூப் போடலான்ட்டு எடுத்தது தான். ஸோ தெரில, இந்த படமே கொண்டு வந்துருச்சு எல்லாத்தையும். ஸோ நான்காம் விதின்ற பேர் ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நியூட்டனின் மூன்றாம் விதி எல்லாம் தெரியும். இந்த நான்காம் விதிங்கிறது என்னென்னா, நியூட்டன் வந்து ஒரு ஃபிலாசபி ஒன்று ரெடி பண்ணார். அஞ்சு ஃபிலாசபி இருக்கும், அதில் ஃபோர்த் ரூல் ஆஃப் ஃபிலாசபி தான் இது. நம்ம இதுதான் நடக்கும்னு நினைக்கிறதெல்லாம் கிடையாது, அதுக்கும் தாண்டி நடக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் அது. ஸோ அது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட் மாதிரி. ஸோ அதுக்காக தான் அந்த பேர் வச்சேன். இது எப்படி உருவாச்சு எல்லாம் பேச டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம தனியாக அது இன்னொரு நாள் பார்த்து பேசலாம். பட் இது இந்த சத்யம் ப்ரொவைட் பண்ண முனிக்கண்ணையா சருக்கு ரொம்ப 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 நன்றி. அவர்கிட்ட ஒரு அஞ்சு மாதம் அலைஞ்சேன், வெயிட் பண்ண, என்னன்னா பர்சவரன்ஸ்க்காக தான் கொடுத்தாரு. உனக்கு இங்கே தான் பண்ணிடுமா, இங்கே பண்ணாத செலவாகும் வேணாம் அப்படின்னாரு. இல்லை சார், இங்கே சத்தியம்னாலே நமக்கு அவ்வளோ பிடிக்கும், அது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி, அது அதில் நடந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார்னு சொல்லி கேட்டனால கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாஷா கியூப் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது பாஷா சார் அண்டு லாரன்ஸ் சார், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஃபுல்லாக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ண மர்வின்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. யாருமா யார் அருணாச்சலம் சார், ஐயோ சார் தான் வந்து இந்த சாய் தேஜா ஷூட்டிங் ஹவுஸ் இது பேர், அவ்வளோ கம்மியாக ரேட்டில் வந்து கொடுத்தாரு, ஹெல்ப் பண்ணார், நிறைய ஹெல்ப் பண்ணார். வந்த கெஸ்ட் எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லணும். பார்த்திபன் சார் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இது ஆக்சுவலி எனக்கு பெருமை, இந்த மேடையில் இஸ்ரா சாரை வந்து நீங்கள் ஆனர் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் முதல்ல நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஆக்சுவலி நான் ரொம்ப குளறுபடியாக பேசுகிறேன்னு தெரியுது, ஆனால் நர்வஸாக இருக்குது, சாரி சார். பாலகிருஷ்ணன் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உங்கள் எழுத்தெல்லாம் படித்து வியந்திருக்கேன், இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் எழுதலாமான்னு வியந்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் சார், உங்களை தான் நான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் என்னோட சிஸ்டருக்கு தேங்க்ஸ். இந்த வந்து ஆக்சுவலி நான் மேக்கப் பற்றி எதுவுமே யோசிக்கல, போய் நின்றுட்டேன். ஆனால் வந்துட்டு இவருக்கு மங்கை கேரக்டர் பண்ணவருக்கு பண்ணணும், புடவை கட்டணும்,
விக்கு வைக்கணும் எதுவுமே ஐடியா இல்லாமல் போயிட்டேன். பார்த்தா அப்புறம் என் சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் தான் பார்த்துக்கிட்டா. அவருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எனக்கு எதை மிஸ் பண்ணிட்டேன்னு தெரில, பட் வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண ஏப்ரஹாம் என்னோட ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் சப்னாவோட ஃப்ரெண்டு, அவருக்கு ரொம்ப நன்றி. ஊர்லேருந்து எனக்காக வந்து இதை பார்க்கறதுக்கு வந்திருந்த அஜித் அண்ட் அஜ்மல், அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. வைர பிரகாஷ் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா தெரில. மீடியா, மீடியா எங்க சப்போர்ட் பண்ண வந்த மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.